Dot of செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷன் போரிடம்பெற்ற காலத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக அமையவில்லை என ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கான முன்னாள் இலங்கை நிரந்தர பிரதிநிதி வைஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மனிதாபிமான பணிகளிலிருந்து ஐநா விலகிக் கொண்டது பொது இடங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்படவில்லை பெற்ற காலத்தில் ஐநாவின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அவ்வாறான விசாரணைகள் நடத்தப்படவில்லை இலங்கையில் குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலைமை நீடித்து வருகிறது தமிழ் இளைஞர்கள் மீண்டும் ஆயுதமடைந்த கூடிய சாத்தியம் மிகவும் குறைவாக காணப்படுவதாகவும் அவ்வாறான முயற்சி வெற்றியளிக்காது என தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு கணவரை இழந்த பெண்கள் வாழ்ந்து வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் பெண்களும் வடமாகாணத்தில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு பெண்களும் கணவரை இழந்து வாழ்வதாக மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சர் திச கரலியத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டாா் யுத்தம் தவிர்ந்த ஏனைய காரணிகளாலும் இவர்கள் கணவரை இழந்திருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார அபிவிருத்தி சமூக சேவைகள் முள் குடியேற்றம் போன்ற அமைச்சுகளினால் குறித்த பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை யுத்தத்தில் கணவரை இழந்த பெண்களின் நலனை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித காத்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என சஜித் பிரேமதாசு குற்றம் சுமத்தியுள்ளார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களே நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கணவரை இழந்த பெண்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தேர்தல்கள் சீலகம் எடுத்துள்ள தீர்மானத்தை இலங்கையின் முதநிலை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான ஃபெஃபரல் எதிர்த்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் தேர்தல் ஆணையாரினால் தீர்மானம் எடுக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தல் நடைபெறும் காலத்தினை அடிப்படையாகக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டளவில் இலங்கையில் மீண்டும் பொதுத்தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் எனவே இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் சனத்தொகை பரம்பல் மற்றும் வாக்காளர் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் மாற்றங்களை செய்ய முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்டத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து பதுளை கேகாலை ரத்னபுரி மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு தலா ஒன்று என்ற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எல்லை நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் இலங்கையின் நிர்வாக மாவட்டங்கள் இருபது முதல் இருபத்தி நான்காக நிர்ணயிக்க முடியும் இதன் விளைவாக இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்கள் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன வவுனியா முல்லைத்தீவு மற்றும் வன்னாராகிய மாவட்டங்கள் வன்னி தேர்தல் தொகுதியாகவும் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எல்லை நிர்ணய சபையினால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க முடியுமே தவிர தேர்தல் ஆணையாளரினால் எண்ணிக்கையை தீர்மானிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சியின் பெரும்பான்மையான மாகாண சபை உறுப்பினர்கள் கரு ஜெயசூரியவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் இணை பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சபை உறுப்பினர்களிடையே நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்சியின் தலைமைப் பொறுப்பிற்கு கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட என்ற யோசனை திட்டத்தை சபை உறுப்பினர் பந்துல பண்டாரகுட முன்மொழிந்ததாகவும் அசமங்க விஜயசிங்கே இதனை வழிமொழிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் ஒற்றுமையையும் ஸ்திரத்தன்மையையும் கருத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது மக்கள் அபிமானம் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றை உருவாக்குவதே பிரதான இலக்கு சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்தல் ஆகியவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சியின் ஆதரவாளர்களின் இணக்கத்துடன் யாப்பு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்களில் வெற்றியிடக்கூடிய வகையிலான ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்புவது மிகவும் அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் தரம் குறித்து சீமந்து இறக்குமதியின் பின்னணியில் ஆளும் கட்சியின் முக்கிய அரசியல்வாதி தொடர்பட்டிருப்பதாக ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் அனுர குமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் குறித்த அரசியல்வாதியின் தலையீடு காரணமாக பாகிஸ்தானிலிருந்து தரம் குறித்து சீமந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் பாகிஸ்தான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தபோது குறித்த சீமந்து நிறுவன உரிமையாளரும் அந்த விஜயத்தில் இணைந்து கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் தரம் குறைந்த சீமந்து வகைகளைக் கொண்டு கட்டட நிர்மாணம் செய்வதில் பாரிய ஆபத்து காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகள் போன்ற முக்கிய பொது கட்டடங்களை எவ்வாறு இந்த சீமந்து கொண்டு நிர்மாணிப்பது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹட்டன் காவல்துறை தலைமையக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையில் காணப்படும் கிரீஸ் மர்ம மனிதர்கள் தொடர்பான அச்சத்தை போக்கும் வகையில் காவல்துறையினரும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் இதுகுறித்து ஒலிபெருக்கி மூலம் மக்களை தெளிவுபடுத்தி வரும் காவல்துறையினர் கிரீஸ் மர்ம மனிதர்கள் குறித்து வதந்திகளை பரப்புவரை கைது செய்யப்போவதாகவும் எச்சரித்துள்ளனா் இப்படியான வதந்திகளை பரப்புவோர் குறித்து தமக்கு அறிவிக்குமாறும் காவல்துறையினர் கோரியுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரம் அதிரடி படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதால் அச்சமின்றி அன்றாட பணிகளில் ஈடுபடுமாறும் ஹட்டன் காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனா் கிரீஸ் மர்ம மனிதர்கள் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலையில் மலையகத்தில் நடைபெற்று வரும் கொலை மற்றும் தாக்குதல் சம்பவங்களின வன்முறைகளை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மலையக மக்கள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கியமாக பதுலி மாவட்டத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் இந்த அச்சம் பரவி வருகிறது தோட்டத்திற்குள் வெளியேறவரும் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அவ்வாறு தோட்டத்திற்குள் செல்லும் நபர்களிடம் விசாரணைகளை நடத்தாது தோட்ட மக்கள் தாக்கும் நிலை உருவாகியுள்ளது இப்படியான தாக்குதல் சம்பவம் ஒன்றில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மதுரை மாவட்டத்தின் தோட்டலாகலை பூனாகலை ஜாமத்து உள்ளிட்ட தோட்டப்பகுதிகளில் இந்த நிலைமை காணப்படுகிறது இந்த வன்முறையான நிலைமையை பாதுகாப்பு தரப்பினரால் கூட கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த அச்சமான சூழல் நாட்டின் அமைதிக்கு பங்கும் விளைவிக்கும் என்பதால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மலேக மக்கள் பாதுகாப்பு செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா் எதிராக பாலியல் துஸ்பிரேக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது பதின்மூன்று வயது சிறுமியோர்வரை பல தடவைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குறித்த பௌத்த பிக்கு மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய பௌத்த பிக்குவை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலியல் துஷ்பிரேகம் சம்பவம் தொடர்பில் மிகுந்தலை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டை விசாரணை செய்த நிதிவான் தர்ஷிகா விமலஸ்ரீ சந்தேக நபரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பௌத்தபிக்கு பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பது வருட காலமாக யுத்தத்தை எதிர்கொண்டு நிற்கதியாகி அகதி முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்களுக்கான மின்சார நீர் விநியோகங்கள் கடந்த சில தினங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பாரிய அசௌகரியங்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் வவுனியா பூந்தோட்டம் அகதி முகாம் மக்களுக்கான மின்சார நீர் விநியோகம் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அகதி முகாம்களில் வாழ்ந்து வரும் சிறார்கள் சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர் அத்துடன் இம்முறை காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோபுர விஜயம் மேற்கொண்டது இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று நாடு திரும்பியுள்ளாா் ஜனாதிபதி தனது விஜயத்தின் பொது சீன ஜனாதிபதி ஹூ ஜின் பிரதமர் வென்சியாபோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என சீன அரசாங்கம் இதன்போது ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பீஜிங் சர்வதேச மொழி பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டத்தையும் வழங்கியுள்ளது தொடருந்தில் மோதுண்டு உயிரிழந்ததாக கருதப்படும் உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரது சடலம் கொழும்பு கொள்ளுபூட்டி தொடர்ந்து நிலையத்துக்கு அருகிலிருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது சுற்றுலா விசா அனுமதியில் இந்த இளைஞர் கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி இலங்கைக்கு சென்றிருந்தார் இந்த இளைஞர் எந்த தொடருந்தில் மோதுண்டு உயிரிழந்தார் என்ற தகவல் கண்டறியப்படவில்லை இலங்கையில் உணவகம் ஒன்றை நடத்தி வரும் இந்த இளைஞரின் சகோதரி அவரது கணவருடன் உயர்ந்த இளைஞர் நேற்று முன்தினம் இரவு முதல் அதிகாலை மூன்று முப்பது வரை நட்சத்திர விடுதியொன்றில் மதுபானம் அருந்தியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடலில் குளிக்கப் போவதாக கூறி அவர் விடுதியிலிருந்து வெளியேறியதாகவும் சடலத்தில் கடல் மணலம் காணப்படுவதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் உயிரிழந்த வெளிநாட்டவர்கள் கையெடுக்க தொலைபேசி மற்றும் ஆடைகள் கடற்கரையோரத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் தொடருந்தில் தான் மோதுண்டு உயிரிழந்தாரா என்பதை உறுதியாக கூற முடியாதுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கொள்ளப்பட்டி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் மன்னார் மடுமாதா தேவாலய வருடாந்த உற்சவத்தில் இம்முறை வெளிநாட்டவர்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டுள்ளதாக தேவாலயத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மடு தேவாலய வளாகத்தில் கூடாரங்களை அமர்த்தி தங்கியுள்ளன ஆலயத்தின் திருப்பலி பூஜைகள் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகையினால் மேற்கொள்ளப்படுகிறது மடு மாதாவின் திருச்சொருவம் நாளை வீதி பவனியாக செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த அமைச்சையும் மேற்பார்வை செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் தினேஷ் குணவர்தனே நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளாா் அமைச்சுக்களில் நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகளின் போதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாகவும் இதனை தவறான தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் எந்த அமைச்சையும் மேற்பார்வை செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நியமிக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்வதாக தினேஷ் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சுக்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள மேற்பார்வையாளர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகள் என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் தினேஷ் குணவர்தனை இதனை தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் வன்முறை பாதித்த லண்டன் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் படிப்படியாக அமைதி நிலை திரும்பியுள்ளது வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாக உயிர்வடைந்துள்ளது பிரிட்டனில் ஏற்பட்ட மிக மோசமான கலவரமாக இது கருதப்படுகிறது வன்முறையில் காயப்பட்டு கோமா நிலைக்கு சென்று அறுபத்தெட்டு வயதான ரிச்சர்ட் மானிங்டன் மேனிங்டன் நினைவு திரும்பாமலேயே உயிரிழந்தார் இவருடன் சேர்த்து வன்முறைக்கு பதியானவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்வெற்றுள்ளது புதன்கிழமை மூன்று பிரிட்டிஷ் ஆசிரியர்கள் உயிரிழந்தனர் வெகுமாக சென்ற காரை மறைக்க போது கார் மோதி இவர்கள் உயிரிழந்தனர் திங்கட்கிழமை இரவு காரில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்த நிலையில் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டது தொழிற்சாலை குப்பத்தொட்டிக்கு வைத்த இளைஞர்களை தடுக்க போது ரிச்சர்ட் மானிங்டனை இளைஞர்கள் தாக்கினர் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இச்சம்பவத்தில் தலையிட்ட காவல்துறையினரும் தாக்கப்பட்டதாக புலனாய்வு தலைமை ஆய்வாளர் மெக் தெரிவித்தார் காரில் இருந்து கிடந்த நபர் குளோய்டன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் டிரைவர் எலிஸ் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் பம்பிங்டாம் நகரில் உயிரிழந்த மூன்று பிரிட்டன் ஆசிரியர்கள் ஹருன் ஹஹான் ஜசாத் அலி அப்துல் முஸ்பீர் ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மிட்லண்ட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்தது அது தொடர்பான அறிவிப்பை பிரதமர் டேவிட் கமருன் வியாழக்கிழமை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க நாட்டின் தேசிய நினைவு சின்னமான சுதந்திர சிலையை புனரமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் சிலையை பார்வையிட பொதுமக்களுக்கு ஒரு வருடத்துக்கு அனுமதி மறக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட இச்சிலை ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி நியூயார்க்கில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் நூற்றாண்டு விழா கொண்டாடிய இச்சிலை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவு விழாவை கொண்டாட உள்ளது அதற்கு மறுநாளிலிருந்து சிலையை புனரமைக்கும் பணி தொடங்குவதால் அன்றிலிருந்து பொதுமக்கள் பார்வையிட அனுமதி மறுக்கப்படுவதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஓராம் வருடம் உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டதற்கு பின் சுதந்திர சிறையின் தலைப்பகுதியை பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டது ஜிடிஎன் செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடு டபிள்யூ 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 டாட் குளோபல் தமிழ் நியூஸ் டாட் நெட் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்